ஒரு டிஷ் செய்யும் போது அதுல சால்ட்டோ ஸ்பைஸோ அதிகமா ஆயிடுச்சுன்னா அதை எப்படியாவது சரி பண்ண பார்க்கணும். முடியலையா அதை குப்பையில தூக்கி போட்டு வேற டிஷ் செய்யணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து அதை குக் பண்ணிக்கிட்டே இருந்தா அது பேர்ன் ஆகி தீஞ்சு போய் யாரும் சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடும். அப்படிதான் லைஃபும். ஒரு கசப்பான இன்சிடென்ட் நடந்தா அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கப்போ. அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா லைஃப் ஹாப்பியா இருக்காது. ஓ செஃப்னு ப்ரூவ் பண்றியா? குக்கிங் வச்சு பிலாசபி பேசிட்டு இருக்க அப்படிதானே? சரி அப்ப ஏன் ப்ரொஃபஷனை வச்சு நான் சொல்றேன் கேளு. ஒரு கரெக்டருக்கு டப்பிங் பேசுறப்போ அதுல தப்பாயிடுச்சுன்னா அது சரியா வர வரைக்கும் பேசணும். இல்லனா அந்த டயலாக நம்ம திரும்ப கேக்குறப்போ நம்ம பண்ண மிஸ்டேக் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அப்படிதான் லைஃபும். ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துட்டா அதுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. நான் அப்படிதான். உன்னை மாதிரி எல்லாத்தையும் ஈஸியால என்னால மறக்க முடியாது. ஸ்ருதி இப்ப வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. At the same time, நீ போகாத நான் தடுக்கவும் இல்லை.